வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இறைமயம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நான் போடுற பதிவு அனைத்துமே ஆன்மீகத்தை சார்ந்தது, அதனால் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவில் இருக்கிற தகவல் அனைத்துமே பயனுள்ள தகவலாக தாங்க இருக்கும், அதனால் இந்த தகவல்னால் யாராவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க, அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் சிவனுக்கு இந்த ரெண்டு பொருட்களை அபிஷேகத்துக்கும் மற்றும் அர்ச்சனைக்கும் வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் நம்ம என்னென்ன எல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. அதனால் இந்த பெரிய மகா சிவராத்திரியை நீங்கள் தவற விடாமல் இந்த ரெண்டு பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணுங்க. அப்போ நீங்கள் நினைச்ச காரியம் அனைத்துமே நடக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வருடத்தில் ஒரு முறை தான் இந்த மகா சிவராத்திரி வருதுங்க. மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே இந்த மாசி மாதத்தில் வர சிவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானதாக எல்லா சிவாலயங்களிலும் கொண்டாடப்படுறாங்க. அதனால தான் மாசி மாதத்தில் வர சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பான மகா சிவராத்திரி நாளில் நம்ம சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த ரெண்டு பொருட்களை மட்டும் பூஜைக்கு வாங்கி தந்தால் போதுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடந்தே தீருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிவாலயங்களிலும் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா. அதனால் அன்றைய தினம் நாம் உண்ணா நோம்பிருந்து இரவில் நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளையும் பார்த்து உறங்காமல் கண் விழித்து சிவபக்தி கிடைக்குங்க என்று நம் ஆன்றோர்கள் நமக்கு வாக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம உண்ணாவிரதம் இருந்து இந்த சிவராத்திரியை கொண்டாடும்போது நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. இதோடு மட்டும் இல்லாமல் அந்த நான்கு கால பூஜைகளிலும் நாம் கலந்து கொள்வதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் கிடைக்குங்க. இப்படி நம்ம கலந்து கொள்ளும்போது சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுவதற்கு தேவையான பொருட்களை நம்மால் வாங்கி கொடுக்க முடிஞ்ச அளவு நம்ம வாங்கித்தரணுங்க. ஒவ்வொரு விதமான பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குங்க. அதாவது நீங்கள் அர்ச்சனைக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்குங்க. அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் நினச்சது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் விபூதியையும், அதாவது அபிஷேகத்திற்கு விபூதியையும் அர்ச்சனைக்கு வில்வ இலையையும் நீங்கள் வாங்கித்தரணுங்க. இதை நீங்கள் எப்பெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கு கால பூஜைக்கும் செய்ய வேண்டுங்க. அதாவது சிவபெருமானுக்கு சிவராத்திரி என்று நாலு கால பூஜை நடக்குங்க. இந்த நான்கு கால பூஜையிலுமே நீங்கள் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி கொடுக்கணுங்க. அதாவது இதை நான்கு கால பூஜைக்கும் நீங்கள் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நான்கு பேக்கெட் விபூதியையும் நான்கு பேக்கெட் வில்வத்தையும் ஒரே முறை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஒவ்வொரு கால பூஜைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பேக்கெட் விபூதியும் ஒரு வில்வ இலை பேக்கெட்டையும் நீங்கள் வாங்கி தந்தால் அந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் அந்த பொருளை உபயோகப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கணுங்க. அதனால தான் ஒவ்வொரு கால பூஜைக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பேக்கெட் விபூதியையும் வில்வ இலையையும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் முறையாக உங்கள் கையால் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய வேண்டுதலை நம்ம மனதார நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த விபூதியையும் வில்வயலத்தையும் அர்ச்சகர்கிட்ட சிவபெருமானுக்கு வழிபடுறதுக்காக நீங்கள் தரவேணுங்க. விபூதியை வாங்கி தரும்போது முடிஞ்ச அளவு நீங்கள் பசுஞ்சாணத்தால் ஆன சுத்தமான விபூதியாக பார்த்து வாங்கித்தாங்க, அதுதாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களால் எவ்வளவு வாங்கித்தர முடியுமோ அவ்வளவு வாங்கித்தரலாங்க. இவ்வளவு தான் வாங்கித்தரணும், அவ்வளவு தான் வாங்கித்தரணும் அப்படின்னு கணக்கு எதுவுமே கிடையாது.
முடியாது. உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் 10 ரூபாய் பேக்கெட்டு விபூதியை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கித்தாங்க. ஆனால் நிச்சயமாக மறக்காமல் நீங்கள் வாங்கித்தரது தாங்க விசேஷமான ஒன்று. இப்படி செய்கிறது மூலமாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்க. இதோடு மட்டுமில்லாமல் நம்ம சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சி நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க. அதனால் இந்த நாளை இதை செய்ய மறக்காமல் நீங்கள் இந்த ரெண்டு பொருட்களையும் சிவபெருமானுடைய அர்ச்சனைக்கும் மற்றும் அபிஷேகத்துக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.